ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீப திருநாள்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது கொழுக்கட்டை தான். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க, நாங்கள் பூ அரிசி இலையை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் தேவைக்கு வாழை இலை இல்லைன்னா மாவிலை இல்லைன்னா திரளி இலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 கப்புக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிறுபயிரை வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் 2 கப்புக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் 1-2 கப்புக்கு திருவி நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. நெய்யினால் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சர்க்கரை, அதை பாகு பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதாவது சீனி பாகு ரெடி பண்ணுவோம்ல, தண்ணியில் நல்லா கரையை வச்சு சூடு பண்ணி அதே மாதிரி சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸ். நம்ம எப்படி பண்ணலான்னு இனி பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, நம்ம சிறுபயிர் பொடி வறுத்து வச்சுருப்போம்ல, அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சிறுபயிரை நல்லா வறுத்து பொடி பண்ணி அவங்கவுங்க தேவைக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்த தேங்காவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதை மூணையுமே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அதாவது அரிசி மாவு, சிறுபயிர் பொடி, வயில வறுத்த தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சுருப்போம்ல, தேவையான அளவுக்கு அதையும் நீங்கள் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அதை போட்டு இந்த மாதிரி நம்ம கைக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம ரொம்ப துருத்துருன்னு மாவுன்னு இல்லாமல் நம்ம கைக்கு உருண்டை பிடிக்க நேரம் நான் பார்த்திங்களா, இதை இவ்வளோ தாங்க. இதை நம்ம எடுத்து வச்சுருக்க பூ அரசு இலையில் உள்ளாடி வச்சு இந்த மாதிரி சப்பி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேவையான அளவுக்கு இலையில் நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அந்தந்த அளவுக்கு, எத்தனை வேணுமோ வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி அடுக்கி நல்லா வேக வச்சுக்கோங்க. தெரியும்ல, இட்லினா நல்லா வந்து பார்த்திங்களா, நல்லா ஆவி வந்து நல்லா வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம எடுத்து பார்த்தோன்னா தெரியும், நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒட்டலைன்னா நல்லா வேந்துடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக கொழுக்கட்டை உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் கார்த்திகை தீப திருநாள் இல்லை, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணா கூட நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.